எனக்கு அன்பானவர்களே, எபேசியர் 5:29 வாசித்து பாருங்கள். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை குறித்து பேசுகிறார். அதுவும் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். இந்த சரீரம் நமக்கு விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அதே போலதான் இயேசு குடும்பத்தை பத்தி பேசும்போது புருஷன் தலையா இருக்கிறான், மனைவி சரீரமா இருக்கிறார். அப்போ ஆண்டவர் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அப்போ புருஷருக்கு சொல்லும் போது சொல்றாரு, எந்த புருஷனும் தன் மனைவியை பகைக்க கூடாது அப்படிங்கிறார். தன் சொந்த சரீரத்தை திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாக இருக்கிறீங்கன்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா மனைவியை பகைக்கக்கூடாது. புருஷர்களுக்கும் சரி மனைவிக்கும் சரி, மனைவிமார்கள் புருஷரை பகைக்கக்கூடாது, புருஷர்கள் மனைவியை பகைக்கக்கூடாது. இந்த பகை இருக்கா உங்களுக்குள்ள? உங்கள் சொந்த மாம்சத்தை நீங்கள் பகைக்கிறதுக்கு சமம் இருக்குது. நேசிக்கணும், அன்பு கோரணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புருஷனை நேசிக்கணும். இந்த பொல்லாத பிரிவினைகள் இந்த கடைசி காலத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பகை, புருஷன் ஏதோ பெரிய ராஜா மாதிரி, பெரிய அப்படியே ஆளுகிறவன் மாதிரி, ஆண் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வச்சுட்டு அதிகாரம் செலுத்தி அடிமை மாதிரி பெண்களை நடத்தக்கூடாது. பெண்களும் அதே போல் நம்ம புருஷர்களை கீழ்த்தரமாக நீங்கள் நடத்தாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூறுங்க. சில காரியத்தில் விட்டு கொடுங்க, சில காரியத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புருஷன் மனைவியையோ மனைவி புருஷனையோ பகைக்காதபடிக்கு, எப்படி இயேசு எப்படி அவர் சபையை தன் சொந்த சரீரமாய் நேசித்தாரோ நீங்களும் அப்படியே நேசிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பகையை இயேசு நாமத்தில் விட்டு விலகுங்க. அப்படிப்பட்டவர்களை விட்டு சேராதிங்க. அந்த காரியத்தை வேரோடு அழிக்க ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் யாருண்டு ஆண்டவரே? இயேசு சபையை பகைக்காதபடி நேசித்து இரத்தத்தினால் மீட்டெடுத்தது போல புருஷன் மனைவியும் மனைவி புருஷனையும் பகைக்காதபடி மீட்டெடுத்து ஒருவருக்கொருவர் தாங்கி ஜெபிக்க கிருபத்தாரும். எங்களை மாற ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென்.